என் தோழி பிரபா எங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு காலனில குடி வந்திருக்கிறாள்னு கேள்விப்பட்டு அவளை பார்க்க போனேன். வீட்டு கேட்ல கைய வச்ச உடனே நாய்கள் தாறுமாறா கொலைச்சது. பிரபா எட்டி பார்த்தா, ரோஸ், ராஜா, ரூஃபஸ்னு ஒரு குரல் கொடுத்தா. மூணு நாய்களும் வாலை மடக்கி சுருண்டு படுத்துக்கிட்டது. ஒரு நாய் போதாதா, ஏன் பிரபா மூணு நாய் வளர்க்கன்னு கேட்டேன். ஒரு நாய்க்கு வயசாயிட்டு, வீட்டுக்கு விருந்தாளியா இருக்கு, மற்றது காவலுக்கு, அடுத்த பெண் நாய் ஆண் நாய்க்கு துணையாகன்னு சொன்னான். நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு பைபிளே சொல்லுதேன்னு சொன்னேன். அதுக்கு அவா, எனக்கு பைபிளை கற்றுத்தந்ததே ஒரு நாய் தான், அதுவும் என் வீட்டு ராஜபாளையம் நாய் இல்ல, ஒரு சாதாரண தெரு நாய்னு சொல்லிட்டு நடந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சா. பிரபா ஒரு புது வீட்டுல குடியேறும் போது இந்த நாய்களையும் கொண்டு போயிருக்கா. வேற்று நாய்களை பார்த்த தெரு நாய்கள் குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு. பிரபா எவ்வளவோ விரட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில கோபத்துல நாய்கள் மேல கல்லை தூக்கி எரிஞ்சிருக்கா. அந்த கல் ஒரு நாய்க்கால்ல பட்டு கால் நொண்டி ஆயிற்று. நாய்னா இவளுக்கு உயிராச்சே, வாசல் பக்கத்துல உள்ள திண்டுல வருத்தத்தோட உட்கார்ந்தா. கல்லறிப்பட்ட நாய் நொண்டி நொண்டி வந்து அவ பக்கத்துல வந்து தன்னோட தலைய அவ கால் மேல வச்சு அவ கால நக்குச்சு. பிரபாவின் உடல் சிலிர்த்திட்டு பிரபா உணர்ச்சியோடு சொன்னா, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடுங்கிற இயேசுவின் மலைப்பிரசங்கம் எனக்கு கடினமா இருந்துச்சு, ஆனா இந்த திருநாய்க்கு எவ்வளவு எளிதாயிட்டு. உன் பகைவனை நேசின்ன இயேசுவின் போதனையை எனக்கு கற்றுத்தந்தது நாய்தான்னு சொன்னான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம மனச திறந்து வச்சிருந்தா யார்கிட்ட இருந்தும் நல்ல பாடத்தை படிக்கலாம். நம்முடைய பகைவரை நேசிக்கும் மனப்பாங்கு நமக்கு இருக்குதா?